பிஃபோர் வீடியோ நீங்கள் யாரெல்லாம் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, யாரெல்லாம் இன்னும் யூடியூப் சேனல் ரன் பண்ண ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் சேனலை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டிப்ஸை வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். உங்களோட சேனலை எப்படி வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் விஜய். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களோட சேனலை யூடியூப்ல எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிற நிறைய டிப்ஸை வந்து நாம் இன்றைக்கி பேச போகிறோம். இதில் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஸோ எதையும் விட்டுறாதீங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, யூடியூப்னா என்ன, எதுக்காக இவ்வளோ மக்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது வந்து பேசிக். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பிளாட்ஃபார்ம் கூகுளில், உலகத்திலே ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அப்ளிகேஷனில் இந்த யூடியூப் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. ஸோ அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கிற இந்த யூடியூப்பில் இவ்வளோ மக்கள் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியமாகுது, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண மக்கள் யூடியூப்ல க்ரோ பண்றதுக்கு ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப்ல நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுல ஒரு சில கிரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்கு. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிருக்கணும். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வாட்சிங் அவர்ஸ் ரீச் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே 12 மந்த்ஸ்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நமக்கு யூடியூப்ல இருந்து பேமெண்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேமெண்ட்டுமே ஸ்டார்டிங்லேயே அதிகமாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இந்த யூடியூப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தால் தான் நீங்கள் நினைக்கக்கூடிய பேமெண்ட்டை வந்து உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அப்படி உங்களோட சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். உங்களோட சேனல் மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகணும் அப்படின்னா முதல் பாயிண்ட், உங்களோட நேமை வந்து பெர்ஃபெக்டாக யூனிக்காக மாற்றுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க பாப்புலரான ஒரு சேனலோட நேமை வந்து அப்படியே சுட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தனி க்ரோத் வந்து கிடைக்காது, புகழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சேனலுக்கு மட்டும்தான் போகும். ஸோ உங்களுக்கு வியூஸ் வரலாம், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் வரும், தற்காலிகமாக தான் வரும். ஸோ பெர்மனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கணும், நிறைய வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனலை ஃபஸ்ட்டு யூனிக்காக மாற்றுங்க. யூனிக் நேமை ஃபஸ்ட்டு மாற்றினீங்கனா தான் உங்களுக்குன்னா தனியாக ஒரு ஸ்டைல்ஸை கொண்டு வாங்க, உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம், உங்களோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்கணும். நிறைய சேனல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோக்கு கீழே தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களோட சேனலில் அபவுட் பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி வந்து உங்களோட சேனலில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உடனடியாக உங்களோட சேனலுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சேனல் எதை பற்றினா வீடியோக்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதா உங்களோட டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா தான் தெரியும். அதை வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட சேனல் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய வந்து கூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மறக்காமல் உங்களோட சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில லிங்க்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி லிங்க்ஸ்லாம் உங்களோட யூடியூப், உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ், ஃபேஸ்புக் லிங்க்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ஸில் வந்து அதில் ஆட் பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணுறது மூலமாக நிறைய மக்கள் உங்களோட அதர் சோசியல் மீடியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க, அது மூலமாகவும் உங்களுக்கு வியூஸ் வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறையா மக்கள் யோசிக்கிறது, ஸோ நாம் வந்து அடுத்த மாதத்தில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடுவோம், ஸோ 4000 வாட்சிங் அவர்ஸ் ரீச் பண்ணிடுவோம், நாம் வந்து இவ்வளோ சம்பாதிக்கலாம், நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோடிகள் சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நிறைய மொபைல் வாங்கலாம், ஐஃபோன் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீமில் இருப்பாங்க. ஸோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி ட்ரீமில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகாது. என்ன ரீசன், ஸோ நாம் இவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், இவ்வளோ பொருட்கள் வாங்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக பேருக்கு வந்து வீடியோ போட்டுருப்பீங்க. அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் படி நீங்கள் வந்து அதில் க்ரோத் ஆக மாட்டீங்க. மோஸ்ட்லி இந்த யூடியூப்பில் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கே நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா, யூடியூப் நம்மளோட வீடியோவை சஜஷன் லிஸ்ட்டில் கொண்டு போனால் தான் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். ஸோ நம்ம வந்து பாப்புலர் ஐட்டம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் சஜஷனில் கொண்டு போகாட்டியும் வந்து நமக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைப்பாங்க.
ஆனால் பிகினிங் ஸ்டேஜில் இந்த சஜஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஸோ யூடியூப் எப்படி வந்து நம்மளோட வீடியோவை சஜஷன் லிஸ்ட்டில் கொண்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வீடியோவை யார் ரொம்ப நேரம் பார்க்குறாங்களோ, ஸோ எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் எடுத்து பார்க்குறாங்க, அந்த வீடியோவுக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ டிஸ்லைக் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, இதை பொறுத்து தான் புதிய மக்கள்கிட்ட வந்து நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ அப்படி சேர்க்கும் போது நீங்கள் வந்து ஏனோ தானோ வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிறைய மக்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போதே ஸோ உங்களோட வீடியோவுக்கு ஒரு இம்ப்ரெஷனே இல்லாமல் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகாது, நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் லிஸ்ட்டில் போகாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் அதில் உள்நோக்கி ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்டாக மக்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சு நீங்கள் போடணும். நிறைய மக்கள் என்டர்டைன்மெண்ட்லாம் போடுவாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதுனால என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு பட்ஸில் போடுவாங்க. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும், அந்த சேனலே பேன் பண்ணுற அளவுக்கு போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நல்லா டிவி சேனல் டிவியில் வரக்கூடிய சீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேனாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த சேனலில் வரக்கூடிய எல்லா நபர்களையும் ஸோ அவங்க வந்து திட்டுற மாதிரி வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. வியூஸ் நல்லா போகும், சப்ஸ்கிரைபர்ஸ் நல்லா கூடுவாங்க. பட் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அந்த சேனல் பேன் செய்யப்படுது. இதெல்லாம் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த யூடியூபோட கைட்லைன்ஸ் படி ஸோ இந்த மாதிரி வயலன்ஸான கண்டென்ட் வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபோட கைட்லைன்ஸு. ஸோ நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூபோட கைட்லைன்ஸ்லாம் என்ன, ஸோ ஆர்ட் சென்ஸில் என்னெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் யூடியூப்பில் உங்களால் நிறைய அமௌண்ட் சம்பாதிக்க முடியும், உங்களோட சேனலுக்கு எந்த வித பாதிப்புக்கு எதுவுமே இருக்காது. ஓகே, ரொம்ப முக்கியமான நம்ம ஒரு பாயிண்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ அதாவது என்ன, நீங்கள் வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வரணும், இவ்வளோ வாட்சிங் ஹவர்ஸை கொண்டு வரணும் எப்பவுமே நினைக்கவே நினைக்காதீங்க. என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சச்சின் டெண்டுல்கர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ காட் ஆஃப் கிரிக்கெட், கிரிக்கெட்டோட பெரிய ஜாம்பவன் வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து எல்லாரும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அவர் சொன்னது, அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ ரன்கள் இவ்வளோ சதங்கள் வந்து அடிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன ஐடியா, நீங்கள் வந்துட்டு கிரவுண்டுக்குள்ளே போகும்போதே இந்த மேட்சில் 1000 அடிச்சிடணும், ஒரு செஞ்சுரி போட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சச்சின் டெண்டுல்கர் சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். என்ன பதில் உங்களுக்கு தெரியுமா, அதாவது நான் எப்போவுமே ஸ்டேடியத்துக்குள்ளே போகும்போது இந்த மேட்சில் செஞ்சுரி அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் எப்பவுமே இருக்க மாட்டேன். நான் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பாலையும் கரெக்டாக ஃபேஸ் பண்ணாலே போதும், நான் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பாலையும் டார்கெட் பண்ணி ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து 1000 அடிப்பேன், எடுத்துட்டு செஞ்சுரிக்கு நான் டார்கெட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், அசிய யூடியூபர் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எடுத்த உடனே வந்து எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், 2000 வாட்சிங் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வரணும், ஸோ எனக்கு 10000 சப்ஸ்கிரைபர்ஸ் 100000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், ஸோ அப்போ தான் வந்து நான் வீடியோவை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக போடுவேன், ஸோ அப்படிங்கிற மைண்ட் தாட்டை நீங்கள் விட்டுருங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸையும் 100000 சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சிக்கிட்டு நீங்கள் வீடியோ போட்டால் மட்டும்தான் பல லட்சங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக வராங்க. எதனால் நம்பிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு பிடிச்சி போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம வீடியோ போட்டுருந்தோம் அப்படின்னா மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவில் அனலைஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கூட போய் பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அவங்களாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, எவ்வளோ ஏஜ் கேட்டகரி, ஸோ மேலாக ஃபீமேலாக, அவங்களாம் இன்னும் வந்து எந்த மாதிரி வீடியோக்களை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட சேனலில் எப்படி வந்து எந்த விதமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி வீடியோவை விரும்புகிறாங்க, ஸோ அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களோட சேனல் ஒரு சில காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோத் ஆகும். ஸோ இது இந்த டிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேனல் க்ரோத் ஆகணும் அப்படின்னா
ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் நினச்சிக்கணும். ஸோ நாம் வீடியோ போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு ஏதாவது சோசியல் மீடியாலேயோ பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவோம் அந்த வீடியோட லிங்க்கை. ஸோ நம்மளோட நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வியூஸ் வந்தவுடனே பார்த்திங்கன்னா அதுக்கு டெலி அந்த வீடியோ விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக இது வந்து கண்டினியூஸ்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சேனல் வந்து மக்களுக்கு பிடிக்கலன்னு யூடியூப் நினச்சிக்கிட்டு ஸோ அவங்க வந்து மற்ற புது நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை சஜஷனில் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அப்படி கொண்டு போகிறது அப்படி கொண்டு போகலை அப்படின்னா உங்களுக்கு புதிய நபர்கள் யாரும் வரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்களோட நண்பர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சேனல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சேனல் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகராது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட நண்பர்களுக்கு வந்து உங்களோட தம்ப்நெயில மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இதோட நீங்கள் எந்த வீடியோ போகிறீங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் யூடியூப் டிப்ஸ் போகிறேன் அப்படின்னா என்னோட தம்ப்நெயில ஷேர் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் யூடியூப்பில் யூடியூப் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய என்னோட தம்ப்நெயில கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரேட்டிங்கில் மொதல் இடத்துக்கு வரும். ஸோ யார் எங்கேருந்து சர்ச் பண்ணாலும் ஸோ உங்களோட வீடியோ வந்து மொதல் இடத்துக்கு வரும். ஸோ அப்படி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா கூடுவாங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. இந்த விஷயத்தை தான் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் சொல்ல நினச்சிது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்மளோட சேனலில் யூடியூப் டிப்ஸ் வந்து நிறையா நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த யூடியூப் டிப்ஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் பார்ட்டாக நம்ம போட போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் அவங்க பார்க்குறேன். ஸோ அதை வரை டாட்டா, பை பாய்.